டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஓர் படித்ததும் சுவைத்ததும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒவ்வொரு நூல்களோடு சந்திக்கின்ற நாம் இந்த வாரமும் ஓர் புதிய நூலோடு உங்களை சந்திக்கின்றோம். கலாநிதி பேராசிரியர் கைலாசபதி அவர்களின் பண்டை தமிழர் வாழ்வும் வழிபாடும் என்ற நூலோடு இன்று உங்களை சந்திக்கின்றேன். இந்த நூல் பெருமளவில் பேசப்பட்ட நூல் ஒன்று. பலரும் இந்த நூல்கள் பற்றி பல கருத்துக்களை அறிவித்திருக்கிறார்கள், அல்லது இந்த நூலில் இடம்பெறுகின்ற கட்டுரைகள் பற்றி பலரும் தங்களுடைய விமர்சனங்களையும் அல்லது தங்களுடைய கட்டுரைகளையும் முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலே இந்த நாடும் இந்த கட்டுரையிலே பல இந்த நூலிலே பல கட்டுரைகள் இடம்பெறுகின்றன. அழிவும் ஆக்கமும், வீர வணக்கம், பேய் மகளிர், நாடும் நாயன்மாரும், பேரரசும் பெருந்தத்துவமும், அறமும் அரசியலும் என்று சொல்லி பல ஏழு கட்டுரைகள் இந்த நூலிலே இடம்பெறுகின்றன. ஏழு கட்டுரைகளும் ஒவ்வொரு விதமான பார்வைகளாக இருக்கின்றன. பெரும்பாலும் கைலாசபதி அவர்கள் தான் வெறித்து கொண்ட மார்க்சிச பார்வையிலே இந்த கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். ஒவ்வொரு காலப்பகுதியிலும் வந்த இலக்கியங்கள் எவ்வாறு சமூகத்தை பிரதிபலித்தன, அல்லது சமூகத்தின் அடியினூடாக எவ்வாறு இலக்கியங்கள் தோற்றம் பெற்றன என்பது தொடர்பாக இந்த நூலிலே அவர் பேசுகின்றார். அதுவரைக்கும் பார்க்கப்பட்ட பார்வையிலிருந்து ஒரு வித்தியாசமான பார்வையை இந்த கட்டுரைகள் பேசுகின்றன. நாடும் நாயன்மாரும் என்ற நூல் என்ற கட்டுரை ஒரு புதிய பார்வையை செலுத்துகின்றது. அது பல்லவர் காலம் தொடர்பாக எங்களுக்கு புதிய தன்மைகளை தருகின்றது. அதே போல பேரரசும் பெருந்தத்துவம் என்ற கட்டுரை சோழர் காலம் தொடர்பாக ஒரு புதிய மார்க்சிச பார்வையில் அது எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த பேரரசு எவ்வாறு பெரும் தத்துவங்களை உருவாக்கியது என்பது தொடர்பாக சோழ பேரரசின் காலத்திலே இந்த இலக்கியங்களும் இந்த அரசும் எவ்வாறு ஒன்றுடன் ஒன்று ஊடாட்டமாக இருந்தது என்பது தொடர்பாக அது பேசப்பட்டிருக்கிறது. மரபு சார்ந்து பேசப்பட்ட பல விடயங்கள் இதிலே பேசப்படுகின்றன. அதில் ஒரு கட்டுரை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கி, ஏனைய கட்டுரைகள் பொதுவாக பேசப்படாத கட்டுரை ஒன்று பற்றி விரிவாக விளக்கி, இன்னும் ஏனைய கட்டுரைகளை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்டுரை தொடர்பாக உங்களுக்கு ஏனைய கருத்துக்களை தருகின்றது. இதில் வீர வணக்கம் என்ற ஒரு கட்டுரை தரப்படுகின்றது. வீர வணக்கம் என்ற கட்டுரை இக்கட்டுரையிலே தரப்படுகின்றது. அதிலே வீர வணக்கம் என்ற கட்டுரையில் நடுகள் வழிபாடு தொடர்பாக பேசப்படுகின்றது. நடுகள் வழிபாடு என்பது தமிழ் சூழலில் அல்லது தமிழ் மரபில் மிக நீண்ட காலமாக வழிபட்டு வருகின்ற ஒரு வழிபாட்டு முறைதான் இந்த நடுகள் வழிபாடு என்பது. ஆரம்ப காலங்களிலே ஒரு விதமான செய் நன்றி மறவாமை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நடுகள் வழிபாடு தமிழ் சூழலில் வழங்கியிருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அதாவது தங்களோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள், தங்களோடு இல்லை தங்களுடைய சமூகத்துக்காக, குலத்துக்காக, தங்களுடைய மரபுக்காக இறந்தவர்களை மறந்து விடாமல் அந்த மரபிலே வந்தவர்களுக்காக இந்த பணியை செய்தல், அல்லது இந்த மரபிலே வந்தவர்களுக்காக நினைவு கல்லுகளை நாட்டுதல், அந்த மரபிலே வந்தவர்களை நினைவு கூறுதல் என்ற அடிப்படையில் இந்த நடுகள் வழிபாடு உருவாயிருக்க வேண்டும். இது தொடர்பாக சங்க இலக்கியங்கள் பல்வேறு கருத்துக்களை பேசுகின்றன. பல்வேறு கருத்துக்களை பேசுகின்ற சங்க இலக்கியங்கள் தாண்டி இலக்கணம் கூறுகின்ற தொல்காப்பியமும் நடுகள் வழிபாடு தொடர்பாக எங்களுக்கு பல கருத்துக்களை பேசுகின்றது. ஒருவன் இறந்த பின்னர் அவர் தொல்காப்பியத்தில் நான்கு விடயங்கள் பேசப்படுகின்றது. ஒருவர் இறந்த பின்னர் காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுதல், பெரும்படை, வாழ்த்துதல் என்று அவர் பிரிக்கின்றார். நடுகள் வழிபாட்டை நான்கு விதமாக பிரிக்கின்றார். காட்சி என்பது ஒருவன் இறந்த பின்னர் அந்த இறந்த இடத்திலே அவனுக்கான கல்லை தெரிவு செய்தல், அல்லது வேறொரு இடத்திலே அவனுக்கான கல்லை தெரிவு செய்து அந்த இடத்தில் கொண்டு வந்து நடுதல் என்பது முதலாவது. கல்லை தெரிவி செய்தல் என்பது காட்சி என குறிப்பிடுகின்றார். கால்கோள் என்பது அந்த கல்லை கொண்டு வந்து அவன் இறந்த இடத்தில், அல்லது அந்த இடம் அது பகைவர்களது இடமானால் தமக்கான ஒரு இடத்தில் அந்த இடத்தை நடுதல் என்பது கால்கோள் என குறிப்பிடப்படுகின்றது. நீர்ப்படை என்பது அந்த கல்லை சுத்தமாக நீர் வார்த்து புனிதம் செய்தல், அல்லது நீர் மூலம் புனிதம் செய்தல் என்பது ஆசிய நாட்டவர்களுக்குரியது. எனவே நீர் வார்த்து அதை புனிதப்படுத்துதல் என்பது நீர்ப்படை என்ற பெயரில் தொல்காப்பியர் தருகின்றார். அடுத்து நடுதல், அந்த கல்லை சரியான இடத்திலே அவர் நட்டு அந்த விழுந்துபட்ட இட அவன் போரில் பட்ட இடத்திலே, போரில் இறந்த இடத்தில் நடுதல், நட்ட பின்னர் அவனுடைய உருவத்தை அல்லது அவனுடைய பெயரை பீடு பொறித்தல் என்ற பெயரில் அது தரப்படுகின்றது.
அடுத்த பெரும்படை என்பதும் அவனுடைய அவன் பற்றிய விவரங்களை தருதல் பெரும்படை என அழைக்கப்படுகிறது. அடுத்து வாழ்த்துதல், அதாவது அந்த கல்லினை தொழுதல், அவருக்கு அவர் நினைவாக அவருக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதையை இந்த நடுகளுக்கு கொடுத்தல். இன்று நாம் சிலைகளை செய்து, பெரியவர்களுடைய சிலைகளை செய்து எமது நகர்ப்பகுதியில் நடுவதை நாம் வழக்கமாக வைத்திருக்கின்றோம். மகாத்மா காந்தி, ஔவையார், வள்ளுவர் போன்றவருடைய சிலைகளை செய்து அது வணக்கத்துக்குரிய சிலைகளாக நாங்கள் அதை பார்த்தல், அல்லது அதை பார்த்து வளர்தல் என்பது இருக்கின்றது. கிட்டத்தட்ட இதே மரபில்லான ஒரு மரபை சார்ந்துதான் இந்த நடுகள் வழிபாடும் வந்திருக்கின்றது. மரியாதை செலுத்துதல் என்பது அல்லது தனக்காக தன் குலத்துக்காக இறந்தவனுக்கு செய் நன்றி அறிவித்தல் என்ற அடிப்படையில் அந்த நடுகள் செய்யப்படுகின்றது. இது மிக நீண்ட காலத்துக்கு முன்பிருந்தே இது வந்திருக்கின்றது. ஆகோல் பூசல் பட்டான்கள் என எமது முதலாவது கல்வெட்டிலே பொறிக்கப்பட்டிருப்பதை காணலாம். தமிழ் சூழலில் வந்த முதல் கல்வெட்டு இதை பற்றியே பேசுகின்றது. ஆகோல் பூசல் பட்டான்கள் என பேசுகின்றது. ஆ என்பது எருமை மற்றும் ஆடு மாடுகளுக்கு பொதுவான சொல்லாக சங்க காலத்தில் இது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆ என்பது மந்தை கூட்டம் என நாம் சொல்லிக்கொள்ளலாம். இந்த ஆகோல் பூசல், அதாவது மந்தைகளை கைப்பற்றுகின்ற அல்லது மந்தைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற சண்டையிலே பட்டவனுடைய இறந்தவனுடைய கல் என சொல்லி அந்த நடுகள் நமக்கு முதலாவது கல்லிலே அதுதான் தரப்படுகின்றன. சங்க இலக்கியங்களும் இதை பற்றி பேசுகின்றன. வெட்சிப்போர், வஞ்சிப்போர் என்ற ரெண்டு போர்களும் இந்த மாடு பிடித்தல் அல்லது மந்தைகளை பிடித்தல் தொடர்பாகவும் அல்லது மந்தைகளை காப்பாற்றுதல் தொடர்பாகவும் சங்க இலக்கியங்களில் பேசியிருக்கின்றனர். இவர்கள் இவ்வாறு இறந்த பின்னர் அவர்களுக்கான நடுகள் வைத்தல் அல்லது நடுகள்களை அவர்களுக்கான நடுகள்களை நடுதல் தொடர்பாக பல விடயங்கள் நமக்கு தரப்படுகின்றன. ஆனால் கைலாசபதி, இந்த பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் இந்த நடுகள் வழிபாட்டிலிருந்து இரண்டு விதமான போக்குகளை அவர் காட்டுகின்றார். இந்த நடுகள் வழிபாட்டிலே அவர் ரெண்டு முறைகளை தருகின்றார். ஒன்று, இந்த இறந்தவர்களுக்கான சடங்குகள், அடுத்தது நினைவு கொள்ளுதல் என்ற ரெண்டு விதமாக அவர் பிரிக்கின்றார். ஒன்று சடங்கு, அடுத்தது நினைவு கொள்ளுதல். இந்த நடுகள் வைத்து அது தொடர்பாக மேற்கொள்ளப்படுகின்ற சடங்குகள் என்பது ஒன்று. அடுத்து அது தொடர்பான நினைவுகளை அல்லது அது தொடர்பான அந்த நினைவு அல்லது அதனை மீட்டு பார்த்தல் என்பது தொடர்பான விடயங்கள் அடுத்தது. இந்த ரெண்டு விடயங்களையும் சொல்லி அவர் அடுத்ததாக இன்னுமொரு விடயத்தை பேசுகின்றார். இந்த நடுகள் வழிபாட்டிலும் இரண்டு விதமான நடுகள் வழிபாடுகளை அவர் குறிப்பிடுகின்றார். ஒன்று மேல்தட்டு வர்க்கத்துக்குரிய நடுகள் வழிபாடு, அடுத்தது கீழ்த்தட்டு மக்களுக்குரிய நடுகள் வழிபாடு. இது கீழ்த்தட்டு மக்களுக்குரிய நடுகள் வழிபாடு ஒரு கல்லாகவும் அதிலே பொறிக்கப்பட்ட பெயராகவும் அவன் எதற்காக இறந்தான் என்ற அவனுடைய உருவம், அவன் எதற்காக இறந்தான் என்ற செய்திகளை தொடுதலோடு அதை வணங்குதல், அந்த வழிபாட்டோடு அது நிறைவடைகிறது. அது மிஞ்சலாம் மிஞ்சாமல் போகலாம். இன்று வரை நமக்கு கிடைத்துள்ள நடுகள்கள் சிலது மிக மிக பெரிய அளவிலான நடுகள்களாக காணப்படுகின்றன. சில புளிமாங்கோம்பை என்ற பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட நடுகள்கள் மிக உயரமான மலைப்பிரதேசங்களிலிருந்து கீழே உருட்டி விழுத்தப்பட்டு அந்த இடங்களிலே மிகப்பெரிய கல்களை நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த கற்களிலே அவருடைய பெயர்கள் பீடு பொறிக்கப்பட்டிருப்பதை காணலாம். இது ஒரு விதமான கீழ்த்தட்டு மக்களுக்கான வழிபாட்டு முறையும் நினைவு சின்னமும் அல்லது சடங்குகள் சார்ந்ததாகவும் இருக்கிறது. அதேவேளை இந்த நடுகள் வழிபாடு என்னும் ஒரு இடத்தில் மேல்தட்டு மக்களுக்கானதாக மாற்றமடைகின்றது. அது கோயில்களாக பின்னர் மாற்றமடைகிறது. பெரும்பாலும் இதை நாங்கள் பள்ளிப்படை கோயில்கள் என அழைப்பதை பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சோழ மன்னர்கள் இறந்தபோது அவை கோயில்களாக உருவாக்கப்பட்டன, அல்லது மன்னர்கள் இறந்தபோது அவர்கள் பெரும் கற்கால பண்பாட்டில் அடிப்படையில் கோயில்களாக மாற்றப்பட்டிருப்பதை காணலாம். அல்லது அது எல்லா சமய வழக்காரர்களும் இது இருந்ததாக அவர் குறிப்பிடுகின்றார். அது பௌத்த மரபிலாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாமிய மரபிலாக இருக்கட்டும் யூத மரபிலாக இருக்கட்டும், எல்லா மரபுகளிலும் மேல்தட்டு மக்களுக்கான இந்த வழிபாட்டு முறை, நடுகள் வழிபாட்டு முறை என்பது கோயிலுக்கான அடிக்கற்களாக அவை மாறியிருக்கின்றன. ஆரம்ப காலத்தில் மன்னர்கள் இறந்த இடத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் சோழர் காலத்தில் பல கோயில்கள் எழுப்பப்பட்டுள்ளன. கருவறைகள் என்பன ஒருவருக்கான மயான பகுதி அல்லது ஒரு இறந்த இடத்திலிருந்து கோயில்களுக்கான கருவறை என்பது ஒருவர் இறந்த இடத்திலிருந்து உருவாக்கப்பட்ட இடம் என்றுதான் பலரும் குறிப்பிட, பக்த பக்தல பாரதி போன்ற மானிட பண்பாட்டுவியல் பேராசிரியர்கள்
இவற்றை பற்றி பேசுகின்றார்கள். கோயில்கள் எல்லாமே ஒருவர் இறந்த இடத்திலிருந்து உருவாக்கப்பட்டவை தான் என அவர்கள் பேசுகின்றார்கள். அல்லது பௌத்த விகாரைகளும் இறந்த இடத்தில் பெருங்கற்கால பண்பாட்டில் அமைக்கப்பட்ட விகாரை அமைப்பு முறைதான் என குறிப்பிடுகின்றார்கள். அது மரணத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. அல்லது இன்றைக்கு நாங்கள் எகிப்திய பிரமிட்டை பார்க்கின்ற போது அவை இறந்தவர்களுக்காக செய்யப்பட்ட பிரமிட்டுகள். கிட்டத்தட்ட அதே மாதிரியான பிரமிட்டு வகை அமைப்புகளைத்தான் நாங்கள் கோயில்களில் கோபுரங்களாகவும் அல்லது கருவறைகளாகவும் கருமலைக்கு மேல் அமைக்கப்படுகின்ற விமானங்களாகவும் அல்லது பௌத்த பண்பாட்டில் அவை விகாரைகளாகவும் மாறுவதை நாம் காணலாம். கிட்டத்தட்ட இறந்தவர்களுக்கான சடங்கு அல்லது இறந்தவர்களுக்கான நினைவு இவ்வாறு மாற்றப்படுகிறது. அல்லது தாஜ்மஹால் உருவாக்கப்பட்ட போது அது கலரைகளாகவே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ இறந்தவர்களுக்கான சடங்குகள் ஒரு வகையில் கல்வெட்டுக்களாக நடுகல்களாக மாற்றப்பட்டு அது கீழ்த்தட்டு மக்கள் அவர்களை நடுகற்களாகவே பாவித்துக் கொண்டிருக்கின்ற போது மேல்தட்டு மக்கள் மன்னர்கள் அல்லது பெரும்பாலும் பணபலம் படைத்தவர்கள் அதிகார வர்க்கம் படைத்தவர்கள் அந்த நினைவு கற்களை கோயில்களாக மாற்றியிருக்கிறார்கள். அந்த கோயில்கள் மக்கள் வழிபடும் இடங்களாக மாறியிருக்கின்றன. அவர்கள் மக்களுக்கு சேவை செய்தவர்களாக பார்க்கப்பட்டு அந்த சேவை செய்யப்பட்ட மக்களுக்கான நினைவு இடங்களாக அல்லது நினைவு தூபிகளாக கோயில்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. உண்மையில் எப்போதுமே கருவறை என்பது ஒரு மனிதருக்கான இடமாகத்தான் காணப்படும். ஒரு மனிதர் படுத்து இருப்பதற்கு உரிய ஒரு நீள அமைப்பிலே கருவறை இருப்பதை நாம் காணலாம். இந்த கருவறைகளிலிருந்து கட்டப்பட்ட கோயில்கள் பள்ளிப்படை கோயில்கள் எல்லாம் சில சிறப்பியல்களை கொண்டிருப்பதையும் நாம் காண முடிகின்றது. அது கோமுகிகள் வளமையான ஒரு பக்கத்தை தாண்டி அடுத்த பக்கத்துக்கு நகர்வதையும் சில விமானங்கள் மாற்றி கட்டப்படுவதையும் மேலே இருக்கின்ற தெய்வங்கள் மாற்றப்படுவதையும் நாம் பார்க்கலாம். இந்த பள்ளிப்படை கோயில்கள் என்பது நடுகற்களின் மேல்தட்டு மக்களுக்கான ஒரு நினைவு சின்னம் என அவர் குறிப்பிடுகின்றார். அப்போ ஒரு நடுகல் என்பது இறந்தவர்களுடைய வழிபாட்டு முறை என்று பொதுவாக எடுத்துக்கொள்ளுகின்ற போது இந்த மயக்கம் எதற்காக வருகிறது? கீழ்த்தட்டு மக்களுக்கும் மேல்தட்டு மக்களுக்கும் இடையில் இந்த நடுகல் வழிபாடு எவ்வாறு வேறுபாடை ஏற்படுத்துகின்றது? சாதி சமயம் என்பதை தாண்டி வறுமையில் வாழுகின்ற மக்களுக்கான நடுகல் வழிபாடு ஒரு விதமாகவும் செல்வத்தில் திளைக்கின்ற மக்களுக்கான நடுகல் வழிபாடு என்னும் ஒரு விதத்திலும் எவ்வாறு மாற்றமடைந்தது என்பது தொடர்பாக கைலாசபதி இந்நூலிலே பேசுகின்றார். பொதுவாக எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் கீழ்நிலை மக்கள் அல்லது விளிம்பு நிலை மக்களும் மேல்நிலை மக்களும் இருப்பதை நாம் காணலாம். இது ஒரு விதமான மார்க்சிச மனப்பான்மை. மார்க்சிச மனப்பான்மை அடிப்படையிலே மார்க்சிஸ் அடிப்படையிலேயே அவர் இந்த நூலை அணுகுகின்றார். இவ்வாறு அணுகுகின்ற போது கீழ்த்தட்டு மக்களுக்கும் மேல்தட்டு மக்களுக்கும் இடையில் வருகின்ற முரண்பாடுகள் எவ்வாறு உருவாகின்றது என்பது தொடர்பாக அவர் பேசுகின்றார். இந்த முரண்பாட்டு அடிப்படையில் தான் இந்த நடுகல் வழிபாடு வேறு வேறு விதமாக பிரிந்து போகிறது. அது ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது தமிழ் பண்பாட்டிலே நடுகல் வழிபாடு இருக்கின்றது என காட்டுகின்ற போதும் அது ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடாக மாற்றம் பெற்றிருக்கிறது. அது ஒவ்வொரு சமூகத்திலும் வேறு வேறு விதமாக மாறியிருக்கிறது. அதிகார வர்க்கம் படைத்தவர்கள் அதை கோயில்களாக மாற்றி அதை தமக்குரிய அல்லது மக்களுக்குரிய ஒன்று கூடுகிற இடமாக மாற்றியிருக்கிறார்கள். சாதாரண மக்கள் அதை நினைவு சின்னங்களாக எங்கோ ஒரு இடத்தில் ஒரு மூலையில் நடப்படுகின்ற கற்களாக மாற்றியிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகின்றது. இந்த பின்னணியில் தான் இந்த வீரவணக்கம் என்ற இந்த கட்டுரையை பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் பண்டை தமிழர் வாழ்வும் வழிபாடும் என்ற தனது நூலிலே குறிப்பிடுகின்றார். இதை தாண்டி இந்நூலிலே வருகின்ற நாடு நாயன்மாரும் பேரரசும் பெருந்தத்துவமும் பேய் மகளிர் போன்ற கட்டுரைகள் இன்னும் வேறு வேறு விதமான பார்வைகளை எங்களுக்குள்ளே செலுத்துகின்றன. எனவே இந்த நூலை நீங்கள் வாசிப்பதன் மூலம் உங்களுடைய இன்னுமோர் பார்வை தளம் விரிவடையும். அதனால் இதனை கட்டாயம் வாசிக்க வேண்டும் என்று கேட்டு இன்னுமோர் நூலில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.